இன்னைக்கு முதலாவதாக ஒரு பஸ் சார்ந்த செய்தியை தொடங்கலாம் அப்படின்னு இருக்கிறோம் அரசு பஸ் அரசு பேருந்து அது மட்டும் இல்லாம மகளிருக்கான இலவச பேருந்து அந்த பேருந்து வந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆயிருது கட்டுப்பாட்டை இழந்து வந்து சாலையோடைய நடு கட்டை இருக்கு அந்த அந்த தடுப்பு தடுப்புல போய் மோதி நிறுத்தி இருக்காங்க கட்டுப்பாட்டை இழந்துருச்சு அப்படின்னு உடனே வந்து மற்ற வாகனங்கள்ல மோதிடக்கூடாது அப்படிங்கறதுனால சாதுரியமாக செயல்பட்டு செயல்பட்ட அந்த ஓட்டுநர் வந்து வண்டியை வந்து ஒரு பக்கமா திருப்பி அப்புறமா அந்த நடுவுல இருக்கக்கூடிய தடுப்புல மோதி ஒரு வழியா அந்த வண்டி நின்றுடுச்சு என்ன காரணம் நான் முதல்ல இது சொல்லிடுறேன் யாரும் வந்து உயிர் சேதம் இல்லை யாருக்கும் வந்து எதுவும் ஆகல ஒரே ஒரு பெண் மட்டும் காயமடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கற செய்தி நமக்கு வந்திருக்குது ஓகே இது என்ன தகவல் அப்படின்னு முழுசா பாத்தோம்னா சென்னை தங்கசாலை மேம்பாலம் அருகே மாநகர பேருந்தின் பிரேக்கில் பழுது ஏற்பட்டதால் ஓகே பழுது பிரேடுல பிற வாகனங்கள் மீது மோதாமல் இருப்பதற்காக சாலை தடுப்பில் மோதி பேருந்தை நிறுத்திய ஓட்டுனர் சரிங்க நல்வாய்ப்பாக பயணிகள் யாருக்கும் பெரிய அளவில் காயம் ஏற்படவில்லை ஒரு பெண்ணுக்கு மட்டும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது பிரேக் பிடிக்கலையா என்ன பண்றது திடீர்னு பிரேக் ஜாம் ஆயிருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது எப்போனா நிக்கும் போல நம்ம ரெடியா இருப்போம்னு டக்குன்னு வரைச்சிருக்காரு இப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தம்பி டக்குனு இப்போ பிரேக் ஜாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு முன்னாடி போனால் ஆடிச்சிருவோம் என்ன பண்றது அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி இருப்பாரு தடுப்புல இருந்து நல்ல வேலை நல்ல வேலை யாருக்கும் எதுவும் அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான செய்தி அதே மாதிரி இப்போ நடத்துனர்களுக்கு ஒரு தகவல் ஓகேங்களா என்ன நான் மாநகர பேருந்து நடத்துனர்களின் கவனத்திற்கு மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிகள் ஏறும் போதே பயணச்சீட்டு வாங்க சில்லறையாக கொடுக்க வேண்டும் என நடத்துனர்கள் நிர்பந்திக்க கூடாது சில்லற இல்லையா எதுக்கு ஏறுறேன் எதுக்கு ஏற அப்படிலாம் கேட்கக்கூடாதா சார் பயணிகள் அளிக்கும் பணம் நாணயங்களை பெற்று உரிய மீதி தொகையை வழங்க வேண்டும் நீங்கள் தான் சில்லறையெல்லாம் எடுத்துடன் நடத்த வேண்டும் உண்மை 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 அப்படியே இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் யாரும் நடத்துற மாதிரி தெரியல உனக்கு எதுவும் தெரியல இருக்கவேதான வருது அப்படி இருக்கவேதான் வருதான் கேக்குறாங்க நீ பஸ்ல போனா தானே உனக்கு தெரியும் அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன் சார் சார் கோச்சுக்காதீங்க நான் கொஞ்ச நேரம் வெயிட் கூட பண்றேன் நான் இறங்குற கூட குடுத்துருங்க எல்லார்ட்டையும் வாங்கிட்டு அப்படி கேட்டுருவேன் தப்புன்னு திட்டாரு நமக்கு சிலர் நீ உங்ககிட்ட காசு இருக்காதனால நீ போயிடுவேன் காசு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ இந்த அஞ்சு ரூபாய் விட்டா என்ன பண்றது அடுத்த பஸ்ஸுக்கு போக முடியாது பத்து ரூபாய் என்ன அஞ்சு ரூபாய் நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்ல போறேன் நான் இறங்குறக்குள்ள கொடுத்துருக்கேன் அப்படிதான் கேக்குறேன் மறந்துட்டு இறங்குறக்குள்ள நாலு பேர்ட்ட டிக்கெட் கொடுப்பாங்க வைப்பாங்க அந்த சில்லரை நாலு பேர் உன்ன மாதிரி இருந்தா என்ன பண்றது இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குதான் அதனால நடத்துனர்களையே வந்து நீங்களே சரியா நிறைய சில்லறைகளை வந்து எடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க பயணிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க கரெக்டான சில்லறையை கூட ரெண்டாயிரரூவா டிக்கெட்டுக்கு வந்து இரநூறுவா கொடுக்காத அப்படிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னதாக இருந்தாலும் ஒரு அஞ்சு ரூபா ஆறுரூவா டிக்கெட்டுக்கு நூறு இரநூறு கொடுக்குற கொஞ்சம் அதிகம் தானே கண்டிப்பா அதை கொஞ்சம் நம்மளும் குறைச்சிக்கலாம் நம்மளும் ஒரு பரஸ்பரமா போறதானே ஒரு நல்லா ஒரு நல்ல நடத்துனர் பயணிக்கான அந்த உறவை வந்து மேம்படுத்தும் ஆமாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய லியோ பட வெற்றி விழா நம்மளுடைய நேரு அரங்கத்தில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு நம்மளுடைய நேரு அரங்கம் நம்மளுடைய நேரு உங்கள் இதுதாங்க அப்படி கிடையாது நம்ம தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாட்டு மண்ணினுடைய ஒரு அரங்கம் வந்து பயங்கரமா அங்க போயிட்டு இருக்கு அங்க இருந்து ஒருத்தர் சிலர் வந்து வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புறதெல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் அது மட்டும் இல்லாம ஒன்லி விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் அலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுவா நம்ம அது அப்படிதான் சொல்லப்படுது ஆனா அது கொஞ்சம் எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஃபேக் செக் பண்ணி நான் பாக்க வேண்டிய ஃபேக்செக் இப்ப வின்னர் கண்டன் இருக்குங்கிட்ட ஃபேக் செக் முடிச்சிக்கிறேன் முடிச்சிக்கிறேன் இப்ப டப்புன்னு ஷூட்டுக்கு கொண்டு நம்ம அதனால ஃபேக் செக் பண்ண முடியல முடிச்சுட்டு போயிட்டு நான் வந்து செக் பண்ணலாம்னு இருக்கிறேன் எல்லாருக்கும் வந்து அனுமதி இருந்துச்சா ஒன்லி விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அனுமதிங்கிறத நம்ம என்னங்கிறத பாத்துருவோம் அட போடலாம் சாடை இப்ப வந்துருப்பாரு விஜய் சார் வந்துருப்பாரு வந்துருப்பாரு சொல்றாரா வெறித்தனமா திறம போயிட்டு இனிமே தான் சொல்லுவாருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒருத்தராக வந்துகிட்டு இருக்கிறாங்க மன்சூர் அலிகான் வராரு மற்ற நடிகர்கள்லாம் வராங்க மரியம் ஜார்ஜ் வராரு ஸோ எல்லாரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க திருப்பூர் சுப்பிரமணியன் வரா அவர் இதுக்கு இங்கே வர அவர் தானே கலெக்ஷனே அவளை படம் அப்படின்னு அவர் சொல்லுவாருங்க என்கிட்ட ரோஹிணி தேட்டர் ஓனர் பேசுன வீடியோ இருக்கு உட்லாண்ட் தேட்டர் ஓனர் பேசின வீடியோ இருக்கு கமலா தேட்டர் ஓனர் பேசுகிற வீடியோ இருக்கு என்கிட்ட சுப்பிரமணி சார் பேசுன வீடியோ இருக்கு ஒருத்தர் தான் இருக்கு என்கிட்ட மூணு இருக்கு இப்படியே நான் எங்க ஊருக்கு போகும் கேஸ் பிசு தேட்டர் ஓனர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வருவேன் நான் தெரியும்ல சரி சரி கோப்படா கோப்படா இருக்காங்க சாமிங்க உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே அந்த போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம் போன கண்டத்துல நம்ம அதை பத்தி நம்ம பேசணும் தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாலே வந்து ஒரு நிறுவனம் தெரியும் அதில் வந்து அவர் தான் நீங்கள் எடிட்டர் ஆமாம் எடிட்டர் சீஃப் எடிட்டர் ஓகே சீஃப் எடிட்டராக இருந்தால் ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்மளில் பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்க இந்த கண்டென்ட் மூலமாக தெரிஞ்சுக்காங்க அவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி அது ஒரு ரெண்டு நாள் இருக்குமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூட்டனுங்கிற நிறுவனத்துலேருந்து தன்னுடைய வேலையை விட்டு அவர் விலகுவதாக ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் அதுக்கப்புறமா இன்னைக்கு இன்னொரு தகவல் வந்து வெளியாகிருக்கு ஆமாம் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் வெறுப்பு பிரச்சாரம் மற்றும் வதந்திகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள உண்மை செய்தியை கண்டறிவதற்கான புதிய பிரிவிற்கு மிஷன் டைரக்டராக ஐயன் கார்த்திகன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற சின்ன சின்ன சலசலப்புகளை வந்து ஏற்படுத்திக் கொண்டிருந்தது ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பலர் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் என்ன இருக்காரோ என்ன அந்த கேட்டகரியில இருக்காரோ அது தகுந்தார் போல் அவங்க கவர்மெண்ட் ஜியோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இவர் என்ன படிச்சிருக்காரோ அது தகுந்த மாதிரி அங்கே படிப்பு இவர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி அங்கே எக்ஸ்பீரியன்ஸு இப்படின்னு அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜியோ ரெடி பண்ணி இவர் வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்க இல்லைங்க அவர் தான் இத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் நிறைய நிறுவனங்களில் வந்து ஆலோசகராக இருக்கார் இப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதனால தான் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்கிறாங்க இப்படியாக இரண்டு கருத்துக்கள் வந்து நிலவிட்டுருக்கு என்னதாக இருந்தாலும் அண்ணன் அவர்கள் ஒரு பொறுப்புக்கு போயிருக்காரு ஒரு அரசாங்க ஒரு பொறுப்பு அது அதனால் அண்ணன் அவர்களுக்கு தம்பிகள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறோம் அடுத்ததாக நம்ம சாலை அப்படிங்கிற ஆப் வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்தி படுத்திருக்கிறாங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அதை லான்ச் பண்ணது யாரு லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க சேர்ந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் முதல்ல சொல்லிருக்கோம் சரி சரி ஓகே சரி ஓகே சரி சம்மந்தப்பட்ட துறை அப்படின்றதுனால சரி ஓகே இதுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நம்ம சாலைங்கிற ஆப்பை நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிக்கணும் ஓகே எதுக்கு எங்கேயாவது என்ன என்ன எம்ஆர்பஸ் என்ன பர்பஸ் அப்படின்னா இப்ப தமிழ்நாடு முனுக்கு நீங்க போறீங்க திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து குண்டு குணியுமா இருக்க ரோடு உடனே இந்த போட்டோ எடுத்து அந்த ஆப்ல நீங்க போட்டுக்கலாம் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக சரி செய்யப்படும் அப்படியா தெளிவாக சொல்றேன் சாலைகளில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து மக்கள் நேரடியாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தும் வகையில் நம்ம சாலை என்ற செயலியை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டார் ஓகே இந்த செயலியின் மூலம் சாலையில் பள்ளங்களோ குழிகளோ சேதங்களோ அல்லது இதர இடர்பாடுகளோ இருந்தால் மக்கள் அதை படம் எடுத்து பதிவேற்றலாம் மாநில நெடுஞ்சாலைகள் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் மாவட்ட சாலைகளில் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திலும் சரி செய்யப்படும் ஸ்டேட் ஹைவேவாக இருந்தால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை டிஸ்ட்ரிக்ட் குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ரோடு தான் அப்படின்னா எழுபத்திரெண்டு மணி நேரத்திலும் சரி செய்யப்படும் சாலை சீரமைக்கப்பட்ட பிறகு படங்களும் அந்த செயலியில் பதிவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது ப்ராப்பராக செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா ஒரு நல்ல திட்டமாக இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ஒரு அடிக்கடி இந்த மழை காலத்தில் வந்து அங்கங்கே குண்டும் குழியுமாக இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா தமிழ்நாட்டு ரோட்டை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அதனால் வந்து இது ஒரு சிறப்பான திட்டம் தான் முறையாக செயல்படுத்தும் பட்சத்தில் அதிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோமா அப்புறம் அதை சரி பண்ணிட்டாங்கன்னா அதையும் ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் யாராவது வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா அது சரி பண்ணிட்டாங்களா அப்படிங்கறதை வந்து என்ஷோர் பண்ணிக்காங்க வரட்டும் செயல்முறைக்கு வரட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறமா முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ன விவகாரம் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அந்த விவகாரம் தொடர்பான அந்த ஆலோசனையில தான் வந்து முதலமைச்சர் அவர்கள் பங்கு பெற்றிருக்காரு அவர் கூட வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்பு

பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி என்ன நடக்குங்கிறத பார்ப்போம் ஆலோசனை வந்து இது தொடர்பாக எதுவும் அபிஷியலான அறிவிப்பு வருது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்க நீங்க ப்ராப்பரா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தீங்கன்னா பன்னியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் இல்ல எந்த சமுதாயத்துக்குமான இடஒதுக்கீடு பிரச்சனையுமே பிரச்சனை வராது நிறைய பிரச்சனைகள் சால்வ் செய்ய சால்வ் செய்யப்பட்டோம் ஏன்னா வந்து புள்ளிவரம் நம்ம கிட்ட இருக்குது இத்தனை பேர் இருக்காங்க நாங்க கணக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை போச்சு பிரச்சனையிலேயே கரெக்ட் தான் அதை விட்டுட்டு இது இதை விட்டு அதை புடிக்கிறாங்க அதான் உங்க வந்து பிடிக்கிறாங்க அம்மா வந்து மத்திய அரசு கிட்ட சொல்லியிருக்கோம்ல நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பாஜகவினர் இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து அவங்களுடைய கட்சி கொடியை ஏற்ற வந்து முயற்சி செய்திருக்கிறாங்க அப்பொழுது அவர்களை வந்து காவல்துறை கைது செய்திருக்கிறாங்க இது தொடர்பாக தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் ட்வீட் ஆட்டிருக்கிறாரு தமிழக பாஜகவினுடைய தலைவர்களும் சகோதர சகோதரிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் திமுக அரசின் இந்த அதிகார அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறேன் மற்ற கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் இடங்களில் கூட பாஜக கொடிக்கம்பம் வைக்க அனுமதிக்காமல் திமுக தனது பாசிச முகத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் தமிழ்நாடு பாஜக பின்வாங்கப் போவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகள் அரசியலில் இருக்கும் திமுக பாஜக தொண்டர்களின் உழைப்பை கண்டு பயந்திருப்பது தெளிவாக தெரிகிறது இத்தனை ஆண்டு காலம் போலி தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து குடும்ப முன்னேற்றத்திற்காக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் திமுகவுக்கு மக்கள் மத்தியில் காலம் நெருங்கிவிட்டது திமுகவின் பயம் இனி எப்போதும் தொடரும் அப்படின்னு போட்டிருக்கிறார் அதாவது ஏற்கனவே அவங்க அறிவித்திருந்தாங்க ஒரு நாளைக்கு நூறு கோடி அப்படின்னு ஏற்றப்பட்டு நூறு நாளில் பத்தாயிரம் கோடி ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பனையூரில் அவர் வீட்டுக்கு முன்னாடி அதாவது அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்த கொடிக்கம்பம் அகற்றிய அந்த டைமில் வந்து அறிவித்திருந்தாங்க அது தொடர்பாக இன்றிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க போல் நவம்பர் ஒன்றுலேருந்து அதை ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படியாக முதல் நாள் கொடிக்கமம் ஏற்றும் போதே கொடி ஏற்றும்பொழுதே வந்து காவல்துறை ப்ரெஷர் பண்ணி பல இடங்களில் கொடி ஏற்ற வந்து அனுமதிக்கலை அதுக்கு வந்து அவங்க பல ரீசன் வந்து சொல்கிறாங்க ஆனால் பாஜக தரப்பில் இருந்து இது வந்து அரசியல் வாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் இருந்து விமர்சனங்கள் வைக்கப்படுது இப்படியாக பிரச்சனை போயிட்டு இருக்கு இவங்க எப்படி இன்னும் இந்த நூறு நாளில் பத்தாயிரம் கொடி எப்படி ஏத்துவாங்க சிக்கல் தான் சிக்கல் தான் கஷ்டம் தான் ஆனா அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தானே அவங்க எப்படி ஏத்துறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் விஷயம் ஆர் எஸ் வந்து அனுமதி கேட்டிருந்தாங்க நீதிமன்றமும் ஆமா பேரணிக்கு அனுமதி வந்து நீதிமன்றமும் கொடுத்திருந்தாங்க ஆனாலும் காவல்துறை அனுமதி கொடுக்காம நீதிமன்றம் கொடுத்தும் மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க ஆர் எஸ் எஸ் அமைப்பு அதுல வந்து இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் நேரில் வந்து ஆஜராகணும் சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவை இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அனுமதி அளிக்காத தமிழ்நாடு காவல்துறை மீது ஆர்எஸ்எஸ் அமைப்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருந்தது இன்று அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் காவல்துறை டிஜிபி மற்றும் உள்துறை செயலாளர் ஆகியோர் நேரில் ஆஜராகி பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது திமுக எவ்வளவு நெருக்கடியில் இருக்காங்க அனுமதி கொடுத்தா

கண்டிப்பா மீண்டும் கொரோனாவை பத்தி நிறைய பேர் பேச தொடங்கியிருக்குறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில என்ன கொரோனா வந்து நம்ம எல்லாரும் மறந்துருந்தோம் கொரோனாவே மறந்துருக்கு அந்த நிலையில தான் இப்படி ஒரு செய்தி ஒன்னு வந்திருக்குது அது என்ன அப்படின்னா கோவை தனியார் மருத்துவமனையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கொரோனா பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதி கொரோனா பாதிப்பா கொரோனா பாதிப்பு என்னங்கப்பா மறுபடியும் கொரோனாவை ஆரம்பிக்குதோ எத்தா எட்டாவது தலையால இது மூணாவது நாலாவது தெரியலங்க ஏன்னா இது மறுபடியும் பரவ ஆரம்பிப்பதா மறுபடியும் எல்லாருக்கும் வரப்போதா லாக்டவுன் வரப்போதா அப்படிங்கிற தெரியல எம்எல்ஏக்கே வந்து கொரோனா பாதிப்பு வந்து ஏற்பட்டு அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தான் செய்திகள் வெளியாக இருக்குது இது தொடர்பாக பலரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் என்ன அப்படின்னா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் பூரண குணமடைஞ்சு மறுபடியும் வந்து மக்கள் பணியாற்ற கூடிய விரைவில் வரணும் அப்படின்னு வந்து எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய கருத்தும் அதுதான் வருஷம் வருஷம் நவம்பர் ஒன்னாம் தேதி என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதுதான் வந்து இன்றைக்கு வந்துருக்கு பிரச்சனை அப்படின்னா கருத்து மோதல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் நவம்பர் ஒன்று இன்னைக்கு தான் வந்து வழியாக மாநிலம் பிரிக்கப்பட்டது நம்ம தமிழ்நாட்டிற்கு இதுதான் வந்து தனியான மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து இன்னைக்கு தான் வந்து கொடுத்தாங்க அதனால் இதுதான் இன்னைக்கு தான் என்ன நாள் தமிழ்நாடு தமிழ்நாடு நாள் அப்படின்னு பலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பலர் சொல்கிறாங்க இன்னொரு தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துத்துவ ஆதரவாளர்கள் அப்புறம் ரைட் விங் சார்ந்த பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் என்னது தமிழ் தமிழ்நாடு நாள் அதே மாதிரி வழக்கம் போல் இன்னொரு பக்கம் அது அந்த திராவிட ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லை இன்னைக்கு இப்படி தமிழ்நாட்டு நாளில் கொண்டாட முடியும் அண்ணா என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சார் ஜூலை பதினெட்டு அன்னைக்கு தான் வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது இதுக்கு ஒரு விடை கிடச்ச மாதிரி தெரில இது இன்னும் பல வருஷம் போகும் போல அதே மாதிரி இன்னைக்கு நவம்பர் ஒன்றுன்னு இல்லையா இன்றைக்கும் அந்த பிரச்சனை தொடங்கிருச்சு இது தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ்நாடு மாநிலம் உருவான நாளான இன்று மாநிலத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிகப்பெரிய நமது தேசத்தின் கலாச்சார பன்முகத்தன்மையை நமது மாநிலம் வளப்படுத்துகிறது அதை நாம் பெருமையுடன் கொண்டாடுவோம் ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் ஒரே பாரதம் உன்னத பாரதம் அப்படின்னு போட்டிருக்கார் ஓகே புரியுதுங்க அதுக்கப்புறமா இது தொடர்பாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன போட்டிருக்காருன்னு பார்ப்போம் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளை இணைத்து தமிழ்நாட்டின் எல்லைகளாக வரையறுக்கப்பட்ட தமிழ்நாடு எல்லை போராட்ட தியாகிகள் நாளான இன்று எல்லை போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூறுவோம் புரியுதுங்களா கொஞ்சம் வேற மாதிரி போட்டிருக்காரு திருத்தணி முதல் குமரி வரை பறந்து விரிந்திருக்கும் தமிழ்நாட்டின் எல்லை என்பது வெறும் வரைபடம் மட்டுமல்ல புரியுதுங்களா அதுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அதெல்லாம் சொல்றாரு தீரமிகு எல்லை போராட்ட வரலாற்றின் நிழற்படம் நிழற்படம் புரிஞ்சுக்கங்க இதனை இன்றைய மாணவர்கள் இளைஞர்களுக்கு உறக்க எடுத்துச் சொல்வோம் நவம்பர் ஒன்னு ஹாஸ்ட் ஹாஷ்டாக் நவம்பர் ஒன்னு தான் இங்க தமிழ்நாடு நாள் கிடையாது இங்க வந்து எல்ல எல்லாம் வந்து காப்பாற்ற யார் யார் நின்னு கஷ்டப்பட்டாங்க அவங்களுடைய தியாகங்களை நம்ம மறந்துட கூடாது அப்படிங்கிற விதத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இன்னைக்கு நவம்பர் ஒன்னு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாடு நாள் அப்படிங்கிறது வந்து அவங்க கொண்டாடும் விதமாகவே வந்து பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இப்படியே வருஷம் வருஷம் நவம்பர் ஒன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சண்டையிலேயே முடிச்சு போயிருது எங்க இருந்து கொண்டாடுறது அப்படின்ற மாதிரி சரி இப்படியோ உங்களுக்கு அதை பத்தியான ஒரு சின்ன ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா எதை வந்து தமிழ்நாடு நாளாக நம்ம கொண்டாடலாம் பேர் வச்சதியா அல்லது வந்து பிரிச்சதியா அப்படின்னு வந்து நீங்கள் நம்மளுடைய வீடியோடைய கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்